ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு வாரமும் நம்மளோட ஷோவில் பார்த்தீங்கன்னா திரையில் ரிலீஸ் ஆகிற புது படங்களை பற்றி நிறைய சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான படங்கள்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரசிகர்களின் பார்வையில் சுட சுட முதல் ஷோ. நம்ம ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல முதலாவதா பார்க்க போற படம் மிஸ்டர் லோக்கல். வேற லெவல் படம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ஜி. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே. செம்ம. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. காமெடி வொர்க் அவுட் ஆயிருக்கு. வேற லெவல் படம். நல்லா இருந்துச்சு. வேற லெவல். முக்கியமான பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்காக மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஹிப்ஹாப் தமிழா ஆதி. அண்ட் இந்த படத்துக்காக சினிமாட்டோகிராஃபி ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தர் பண்ணியிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் தினேஷ் கிருஷ்ணன் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்துக்காக எடிட்டிங் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விவேக் ஹர்ஷன். இந்த சொடக்கெல்லாம் போட்டு கூப்பிடுறதை உங்கள் அடிமைங்க கிட்ட வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பக்கா லோக்கலான பசங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் லீட் ரோலில் நடிச்சிருக்காருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஹீரோவாக நடிக்கும் போது காமெடி ஜானர் சூஸ் பண்ணி நடித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆக்ஷன் ஹீரோவாக மாறிட்டாரு. ஸோ எல்லா ஜானருமே அவருக்கு வந்து நடிக்க முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த படத்தில் ஒரு காமெடியான ஒரு ஹீரோவாக நம்ம பார்க்குறோம். அண்ட் அதுவும் அல்டிமேட்டாக வழக்கம் போல் நடிச்சிருக்காரு. காஸ்டிங் தான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ன்னு நான் நம்புறேன். நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற ரசிக்கிற பர்சனாலிட்டிஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் இருப்பாங்க. நயன்தாரா ஆகட்டும், தம்பிராமியான ரோபோ அண்ணன், யோகி பாபு, சதீஷ், ராதிகா மேம் அண்ட் ஹரிஜா தங்கச்சி ஒர்க் பண்ணுறாங்க. யங்ஸ்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதே மாதிரியான ஒரு டீம், டெக்னிக்கல் டீமும் ஹிப்ஹாப் ஆதி பிரதர் இருக்கார். பிரதர் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நட்பே துணைக்கு வாழ்த்துக்கள் அதோட சூப்பர் டூப்பர் ஹிட்டுக்கு. ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஃபஸ்ட்டு ஆதி பிரதர் பேர் ப்ரொடியூசர் சார் சொல்லும்போது ஏங்க அவரும் படம் பண்ணிட்டுருக்காரு, சூப்பர் பாட்டு வந்துச்சுன்னா அவர் படத்துக்கு எடுத்து வச்சுக்க மாட்டாரா, நமக்கு எப்படி தருவார் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு நான் கேட்ட கேள்வி. ஏன்னா அவர் படத்து மேலே அவர் ஆர்வமாக இருக்க மாதிரி நம்மளும் இருப்போம்ல. பட் அவர் அப்படி இல்லை, அவருக்கு தெரியுது இந்தந்த படத்துக்கு இது இது வேணும், இந்தந்த படத்துக்கு இது இது வேணும்னு. ஸோ அவர் க்ரியேட் பண்ணுறதுனால ஓகே இது மாதிரி ஒரு நல்ல பாட்டு இந்த படத்தில் இருந்தால் இன்னொரு இது மாதிரி நல்ல பாட்டு நான் என் படத்துக்கு போட்டுப்பேன். அந்த கான்ஃபிடென்ஸ் தான் அவருடைய சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த மனோகர் இனிமே என் லைஃப்லயே வரக்கூடாது. கீர்த்தனா படத்துல சிவகார்த்திகேயனுக்கு பேர் பண்ணி நடிச்சிருக்காங்க. அண்ட் நயன்தாரா பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் பியூட்டி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த படத்துல வந்து ஒரு ஹை கிளாஸ் பொண்ணா நடிக்கிறாங்க. ஸோ இவங்களே எப்படி சிவகார்த்திகேயன் இம்ப்ரெஸ் பண்றாரு அப்படிங்கறத வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா படமா கொடுத்துருக்காங்க. அண்ட் நயன்தாராவும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கேரக்டரை வழக்கம் போல பெஸ்டா பண்ணியிருக்காங்க. நான் யாரு, என் ஸ்டேட்டஸ் என்ன, என் லெவல் என்னன்னு உனக்கு காட்டணும்ல. ஐயோ அப்பா. முக்கியமான சப்போர்ட்டிங் கேரக்டரில் பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் மற்றும் யோகி பாபு நடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேரோட கேரக்டரைசேஷன் படங்களில் எப்படி இருக்கா, அவங்க அதை எப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம். அதே மாதிரி இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியான காமெடி சீக்வன்சஸ்லாம் நமக்காக கொடுத்துருக்காங்க. நமஸ்தே பேட்டி. எஸ் மிஸ்டர் கூட்டாள சிதம்பரம். குத்தாள சிதம்பரம். இப்போ என்ன உன் பேர் கரெக்டாக சொன்ன மாட்டேன், நான் சரவண ஸ்டோர் ஓனர் ஆக போகிறேன். ஒரு ஃப்ரேமில் இப்போ நான், யோகி பாபு இருக்கும், சதீஷ் இருக்கும், எல்லாரும் இருக்கும். பட் அந்த இடத்துல வந்து நாங்கள்லாம் இருக்குன்னு தேவையே இல்லை. சிவா ஒருத்தர் இருந்தாவே அந்த ஃப்ரேமை அழகாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போயிருப்பார். பட்
அந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி, இந்த இடத்துல ரோபோன் இருக்கார் இந்த சீன் அவருக்கான சீன், அதை வந்து விட்டு கொடுத்து நம்ம அதை 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 அக்செப்ட் பண்ணிட்டா போதும். இது யோகி பாபுக்கான சீன், இது சதீஷ்கான சீன் சொல்லி அது ஹீரோக்கு மிகப்பெரிய பெருந்தன்மை வேணும். சாரி, எதுக்கு சார் தப்பே பண்ணாமல் நீங்கள் சாரி கேட்குறீங்க? ஏ, ஐ எம் நாட் சேயிங் ஐ எம் சாரி, ஐ எம் சேயிங் சாரி. அதை தாண்டி அதுக்கப்புறம் நான் ரொம்ப வியந்தது டான்ஸில், இவ்வளவு வந்து பார்த்த உடனே ஒரு டேக்கில் உட்காந்து அப்படி பார்த்துட்டு அடுத்த செகண்டு அவ்வளோ பெரிய ஒரு லென்த்தி மியூசிக் வந்து அந்த சாங்கை வந்து உடனே பார்த்துட்டு ஆடுறதுலாம் ரொம்ப ரேர். அதுக்குமே வந்து நான் பயங்கரமான ஃபேன் ஆகிட்டேன் அதுக்கு. அது கண்டிப்பாக வந்து அன்பு தம்பி சிவாவுக்கு பெரிய நன்றி. இன்னும் அவர் தொடக்கூடிய உயரங்கள் நிறைய இருக்குது. குட்னா ஒன் டைம் வச்சு ஒன்ஸ் பார்க்கலாம், பரவாயில்ல, படம் சூப்பர், செமையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, இல்லை எதுவுமே இல்லை, ஆ நல்லா இருந்துச்சு, சூப்பர்ண்ணா படம், சூப்பர்ண்ணா, நல்லா காமெடியாக இருக்குங்க சார், சூப்பர், நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும், பார்க்கலாம் ஜி, ஒரு வாட்டி பார்க்கலாம், பார்க்கலாம்ண்ணா ஒன் டைம். முதல்ல நான் ரிஜெக்ட் பண்ணுற தகுதியை வளர்த்துக்கும், அதுக்குள்ளே வயசை செத்தே போயிடுவேன். கீர்த்தனா கூப்பிட்றாங்க வா. மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஹிப்ஹாப் ஆதி. ஹிப்ஹாப் ஆதி பார்த்தீங்கன்னா படங்களில் வந்து பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியும். அண்ட் அவர் நடிக்கிற படங்கள்லாம் அவரே இசையமைப்பார். பட் ஃபார் எ சேஞ்ச் இந்த படத்தில் அவர் நடிக்கலை. அண்ட் இந்த படத்துக்காக அவர் இசையை மட்டும்தான் அமைச்சிருக்காரு. அண்ட் வழக்கம் போல் வந்து சூப்பரான இசையை இந்த படத்துக்காக கொடுத்துருக்காரு. ஒரு படம் ஒர்க் பண்ணுறப்ப நிறைய சாங்ஸ் ஆல்ரெடி போட்டு வச்சுருப்போம். நிறைய அப்பப்போ எனக்கு மூட் வரப்பெல்லாம் நிறைய டைப்ஸ் ஆஃப் சாங்ஸ்லாம் இருக்கும். ஜென்ரலாக ஒரு படம் ஒர்க் பண்ணுறப்ப ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். பட் ராஜேஷ்னோட அப்ரோச்சே ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. ஃபஸ்ட்டு எல்லாம் கேட்டுட்டு என்ன ப்ளஸ்ஸு, எப்படி மியூசிக் அப்ரோச் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் ஒரு ஐடியா பண்ணி பர்ஃபெக்டாக ஒரு கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு ஒரு 8-9 பாடல்கள் போட்டோம். 4 பாட்டு தான் படத்தில் வருது, பட் 9 பாட்டு போட்டு அதிலிருந்து எடுத்து அது ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கும் செம்ம ஜாலியாக இருக்குது. ஏன்னா சில டைம் என்ன வேணும்னு எக்ஸாக்டாக சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படி இப்படி ஒரு பீட்டரை வந்து புஷ்ஷாக இருக்கும். நம்ம அந்த ஃபிகர் அவுட், மியூசிக் டைரக்டரோட வேலையும் அதுதான். ஸோ அதை கண்டுபிடிச்சி நம்ம பாட்டு போட வேண்டியது இருக்கும். பட் ராஜேஷ்னா தெல்ல தெளிவாக அந்த இடத்துல என்ன வேணும், என்ன ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவார். ஸோ ராஜேஷ்னா கூட ஒர்க் பண்ணது இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நிறைய கற்றுக்கிட்டோம். ஒரு பிளஸ் அமைஞ்சிருக்கு. ராஜேஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. டைரக்டர் ராஜேஷோட படங்கள் அப்படின்னாலே வந்து காமெடி நிறைஞ்ச கலகலப்பான படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இவரோட படம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக ஒரு கேப் எடுத்துருச்சு, இவரோட படம் வரவே இல்லை. ஸோ அதுக்கப்புறமா ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு இந்த படத்தின் மூலயமா அப்படின்னே சொல்லலாம். வழக்கம் போல இந்த படத்தில் நம்ம எல்லாருமே என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. இப்படிதான் கோகிலா கோகிலான்னு வெட்டி கோலமா வித்தாலாம், டப்பா தந்து பார்த்தா உள்ள இருந்தது கொக்கைனா. நான் பார்த்துட்டே இருக்க, ஒரு பேசிட்டே இருக்க. இப்போ நிறைய விஷயங்களை மாற்றிருக்கோம் இந்த படத்தில். என்னோடய ஸ்டைல் ஆக்சுவலாக ஒரே ஒரு காமெடின்னு இருக்கும் என்னோடய படத்தில். ஆக்சுவலாக சந்தான சார் வந்து எல்லா படத்துலையும் பண்ணியிருந்தார். ஸோ இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக 3-4 பேர் இருக்காங்க. அது எல்லாருமே லீடிங்கான ஆளுங்களாகவே இருக்காங்க. யோகி பாபு சார் இருக்கார், அப்புறம் சதீஷ், அப்புறம் ரோபோ சங்கரண்ணன், அதுக்கப்புறம் வந்து இவர் தம்பிராமியா சார் இருக்கார். ஸோ எல்லாருக்குமே ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம். எல்லாருக்குமே வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து ஞானவேல் சாருக்கு நான் வந்து ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் பிரம்மாண்டம் அப்படின்னா அதுதான் பிரம்மாண்டம். ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய என்ன சொல் லீடிங்காக எல்லாம் பிஸியாக இருக்கிற ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாருமே ஒரே படத்துக்குள்ளே கொண்டு வருதுங்கிறது ஆக்சுவலாக உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலாக அதுதான் பிரம்மாண்டம். அது ராதிகா மேம் இருக்காங்க. எல்லாருமே இந்த படத்தில் அக்காமடேட் பண்ணது தான் வந்து இந்த படத்தோட ஒரு பெரிய பேக்கேஜ். அதுக்கு வந்து ஞானவேல் சார் வந்து பெரிய லெவலில் எனக்கு சப்போர்ட் பண்ணார். நான் சொன்னேன் இந்த மாதிரி இவங்கெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் சார் இந்த படத்தில் அப்படின்னு. நான் சரி ஓகேன்னு சொல்லி எனக்கு அது பண்ணி கொடுத்தாரு. ஒரு தடவை பார்க்கலாம்ண்ணா. பார்க்கலாம்ண்ணா, ஏதோ நல்லாச்சு. வேற லெவல்ண்ணா படம், சம்மா படம்ண்ணா, வேற லெவல். படம் சமணம், சூப்பர்ண்ணா. சிவகார்த்திகேயன் இஸ் பேக். ஓகே, தேங்க்ஸ். நல்லா இருந்துச்சு, நல்லா நல்லா சூப்பர் ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ.
சூப்பர் சூப்பர் சூப்பர். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரசிகர்களின் பார்வையில் சுட சுட முதல் ஷோ. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரசிகர்களின் பார்வையில் சுட சுட முதல் ஷோ. நடிச்சிருக்காரு ரொம்ப அருமையான ஒரு மேஜிக்கலான ஃபிலிம் அப்படின்றது மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வாங்கின விதம், அதாவது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் பூரா டபுள் கால் ஷீட் ட்ரிபிள் கால் ஷீட் வச்சுக்கோங்க. நம்ம எப்படியும் பேச்சுலர் தான், நம்ம ஒன்றும் பெரிய ஒன்றும் வீட்டுக்கு போய் எந்த ஒரு தூக்குதார ஷூட்டிங்காக நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி கிட்டத்தட்ட அஞ்சு நாளெல்லாம் ட்ரிபிள் கால் ஷீட்லாம் போச்சு. உண்மையாக பார்த்தீங்கன்னா அந்த கிட்ஸ் வந்து பெரும்பாலுமே இந்த அனிமல்ஸோட கேட்டு அந்த டாகு ரேட்டு இதுங்களுக்குள்ளே ஒரு சின்ன இனம் புரியாத ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்கும். பார்த்தீங்கன்னா சில பேர் இப்போ வீட்டிலலாம் சில நேரம் ஒரு ஒரு அன்பா வளர்த்த நாய்க்குட்டி செத்து போச்சுன்னா பசங்க வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. அது வந்து அவ்வளோ ஒரு கனெக்ட் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு குழந்தையும் தெய்வமும் குணத்தால் உண்டு மாதிரி அந்த குழந்தைங்களுக்கும் அந்த அனிமல்ஸுக்கும் ஒரு ஒரு சின்ன பெட்ஸுக்கும் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்குது. அது அது ஒரு இவர் சொன்ன மாதிரி இந்த எலிக்கிட்ட வந்து ஒரு 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 இந்த எலி இவங்க பத்து நாள் நான் என்னோடய ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் இல்லை பதினஞ்சு நாள் ஒரு கேமரா வச்சுட்டு டோட்டலாக உட்காந்து அதை இவங்க ஷூட் பண்ணி நான் கூட சொன்னேன் இப்போ சாமி சிஜியில் பண்ணிவிடுங்க எக்ஸ்ப்ரெஷன்லாம் எப்படி வாங்குவீங்க இப்போ சாமி சிஜியில் பண்ணிடுங்க இல்லை ஐ வாண்ட் டு ஃபீல் த ஸ்கின் சார் அதை வந்து ரியல் எலி வச்சு தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு அடம் பிடிச்சேன். சொன்னால் கேட்க மாட்டேன் சார் என்னன்னு சொல்லி நான் கூட பிரபு சார்ட்ட சொன்னேன் சார் அவர் சொல்லுவார் கொஞ்சம் அங்கங்கே ஏதாவது கொஞ்சம் ரியல் சிஜி எலியை வச்சு கொஞ்சம் பண்ணிடுங்க சார் அவர் சார் சொன்ன மாதிரி அவர் சரி சார் சரி சார் அப்படின்னு பட் அவர் எந்த படத்துக்கு வரும் அதை கரெக்டாக பண்ணிடுவார். நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு ஓகே நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கு போ ஒரு இந்த படத்துடைய எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினட்டாக எஸ்ஜே சூர்யா சார் ஃபஸ்ட்டு சங்கர் சார் சொன்ன மாதிரி எஸ்ஜே சூர்யா சார் படம் அப்படின்ன உடனே நானும் அவர் படம்லாம் பார்த்து தானே வளர்ந்துருக்கேன். அதனால் நான் ஃபஸ்ட்டு நெல்சன் கிட்டே தான் சொன்னேன் எனக்கு செட் ஆகுமான்னு தெரியலையே இல்லை இல்லை நீங்கள் கதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்கள் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் டோஷிடா சொன்ன மாதிரி சாரி சங்கர் சார் சொன்ன மாதிரி அப்படியே குழந்தை மாதிரி
பொட்டு வச்சு பூ வச்சு பத்திரமா வீட்டுக்கு போமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப கேர் எடுத்து ஐ ஷுட்சே அந்த ஷூட்டிங் ஒரு 25 days எனக்கு இருந்திருக்கும் அப்படின்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஒரு செட் அது. எஸ் ஜே சூர்யா சார் எந்த அளவுக்கு பயந்து பயந்து அவர் அவ்வளோ அவருக்கு டெம்பர் இருக்கும் திடீர்னு அதெல்லாம் அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னது. பட் ஆஸ் அன் ஆக்டர் செட்டுக்கு வரும்போது அவர்கிட்ட இருந்து அவ்வளோ கதை கேட்கலாம். அவர் கருணாகரன் ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எது கொண்டு வரணும்? ஒரு எலிசா எலியாடா எலியா. முக்கியமான சப்போர்ட்டிங் கேரக்டர்லாம் நடிச்சிருக்காரு. கொஞ்ச நாளாவே கருணாகரன் இங்க படங்கள் எல்லாம் காணுமே, ஹீரோவாலாம் நடிச்சாரு, அதுக்கப்புறம் ஆளே காணுமே அப்படின்னு தேடுற மாதிரி ஆயிடுச்சு. பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா திரும்பவும் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு எக்ஸலென்ட்டான சப்போர்ட்டிங் கேரக்டர்லாம் நடிச்சிருக்காரு. என்னது எலியே ரூம்ல வச்சு புட்னியா? எலியா இல்ல எவனியா? நல்லா இருந்தது. சிம்பிள் ஃபேமிலி என்டர்டெய்னர். பரவாயில்ல பார்க்கலாம். செம அலச்சு அலச்சு. இந்த படத்துக்காக ஜஸ்டின் பிரபாகரன் வந்து இசையமைச்சிருக்காரு. இவரோட இசை வந்து நிறைய படங்களை நம்ம கேட்டிருக்கோம், பெஸ்டான இசை தான் கொடுப்பாரு. அதே மாதிரி இந்த படத்தோட கதை கலம்க்கு தகுந்த மாதிரி சூப்பரான மியூசிக்க கொடுத்திருக்காரு. இந்த படத்துக்காக சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு கோகுல் பினாய். இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து எலி வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுது எஸ் ஜே சூர்யாக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதைக்களம். ஸோ அதில் வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஷார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தை ரொம்ப அழகாக எடிட்டிங் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சபு ஜோசப். இவங்க ரெண்டு பேரோட ஒர்க்குமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாகவே அமைஞ்சிருக்கு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எலியை வச்சு பண்ணியிருப்போம், ஒரு உண்மையான எலியை வச்சு ஷூட் பண்ணியிருப்போம். இந்த படத்தில் இருக்கிற ஒரு ஷாட்டு கூட சிஜியால் பண்ண எலி கிடையாது. நிறைய பேர் வந்து டீசர்ட் பார்த்துட்டு ட்ரெய்லர் பார்த்துட்டு சாங்ஸ் பார்த்துட்டு எலி சிஜி சூப்பராக இருக்குன்னாங்க, வலிச்சுது. ஏன்னா சிஜின்னு சொல்லக்கூடாதுன்னு தான் நாங்கள் உழைச்சோம். இந்த சிஜியை நம்ம ஊரில் நல்ல குவாலிட்டியில் கொடுக்கறதுங்கிறது பாசிபிள், பட் அதுக்கு மிகப்பெரிய பொருட்செலவாகவும் நம்மக்கூடிய வர்த்தகம் அதுக்கு இடம் கொடுக்காது. ஸோ இதில் நீங்கள் பார்த்த எலி ஒரு ஷாட்டு கூட சிஜி எலி கிடையாது, உண்மையான எலியை தான் வச்சு நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். காம்பினேஷனில் வந்த ஷாட்ஸு, எலி தனியாக வந்த ஷாட்ஸு, அந்த எலியோட உலகம்னு ஒன்று இருக்கு இல்லையா, எலி ஒரு இந்த சின்ன விஷயத்தை நீங்கள் ஸ்க்ரீனில் இருந்து பெருசாக பார்த்துங்க. ஸோ அதை வந்து திரையில் வந்து சரியாக கொண்டு வரணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு ஃபிசிக்ஸ் அண்ட் சயின்ஸாக சில விஷயங்கள் நாங்கள் வந்து அப்ரோச் பண்ண வேண்டியது விஷுவலாக. ப்ளஸ் இந்த படத்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட லுக்கு வந்து நாங்கள் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் வந்து எனக்கு கோகுல் சைட்லேருந்து நிறைய இன்புட்ஸ் வந்துச்சு. அப்புறம் வந்து எஸ்ஜே சூர்யா சாரை இதுவரைக்கும் பார்த்த எஸ்ஜே சூர்யாவும் இல்லாமல் ஒரு அழகு தான், பட் இருந்தாலும் இன்னும் அழகாக ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு எஸ்ஜே சூர்யாவை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் விருப்பப்பட்டோம். ஏன்னா அவர்களும் ஒரு மிக திறமையான ஒரு நடிகன் இருக்கான், மிக மிக திறமையான ஒரு நடிகன். யூஸ்வலாக 3 டேக் 4 டேக்னால் வந்து டயர்ட் ஆகிடுவாங்க. அவர் ஒரு 10 டேக் போச்சுன்னா டபுள் மடங்கு எனர்ஜியோட அது ரெடி போகலாம் அப்படின்னு வந்து நிற்பார். அது டப்பிங்காக இருந்தாலும் சரி, ஸ்பாட்டாக இருந்தாலும் சரி. ஸோ அப்படிப்பட்ட எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய பேஷனேட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம கரெக்டாக கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணணும். அப்புறம் இன்றைக்கி இந்த பிரியா பவானி சங்கர் ஃபேன்ஸ் தொலை தாங்க முடியல. எங்கே போனாலும் பிரியா பவானி சங்கர் ஃபேன்ஸ் ஹிட் லைக் என் அஸ்கன்ஸ் தான் ரொம்ப டென்ஷனானாங்க. எங்கே போனாலும் யாரெல்லாம் விட்டுறாங்க, பாட்டு போட்டாலும் சரி, டீஷர்ட் போட்டாலும் சரி, போஸ்டர் போட்டாலும் சரி, அவங்களுக்கு தேவை பிரியா பவானி சங்கர் ஃபேன்ஸு ஹிட் லைக். ஸோ அதனால் அவங்க எல்லாரையும் வந்து சரியாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது. விஷுவலி இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம், நாட் ஜஸ்ட் த டோன் ஆஃப் இட் பட் த மேக்கிங் ஆஃப் இட், இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட் சேலஞ்சிங். நம்ம ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல சூப்பரான புது படங்கள், அது மட்டும் இல்லாம ஆடியன்ஸோட ஃபீட்பேக்லாம் படத்துக்கு என்னவா இருந்தது அப்படிங்கறதெல்லாம் பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கும் கூட சூப்பரான புது படங்களோட நாங்களும் வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப்.
சூப்பர் சூப்பர் சூப்பர். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரசிகர்களின் பார்வையில் சுட சுட முதல் ஷோவில்